ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே வந்து சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதியில் இருக்கிற ஒரு கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ரீசெண்டாக திருப்பதி விசிட் பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஃபாலோயர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். போயிட்டுருக்கோம் அப்படின்னா, திருப்பதியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எங்கேருந்தானு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ ஜப்பாலிக்கு தாங்க நம்ம வந்து போக போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் வந்து திருப்பதியில் இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான பாதையில் தான் இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பதியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. 15 மினிட்ஸில் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து பஸ்ஸில் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும், அல்லது ஓன் வெஹிக்கல் ஆர் ஜீப் கார், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து மொத்தம் 6 புண்ணியசேஸ்திரம் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேணுகோபால சுவாமி, அதுக்கடுத்து ஜப்பாலி, ஆகாச கங்கா, பாபநாசம், சிலாத்தோரணம், அதுக்கடுத்து ஸ்ரீவாரி படலம். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 பிளேசஸை வந்து நீங்கள் 120 ருபீஸில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜீப் கார் அல்லது ஓன் வெஹிக்கிளில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது 120 ரூபாயில் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து முடிஞ்சிடும். ஈச் பர்சனுக்கு 120, ஓகேங்களா? ஸோ 120ல் நம்ம 6 இடத்த வந்து நம்ம பார்த்துடலாம். எஸ், இப்போ வந்து நம்ம ஜப்பாலி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்ரீ ஜப்பாலி ஹனுமன் டெம்பிள் அப்படின்ட்டு. ஸோ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் வந்து நம்ம நடக்கணும். ஸோ இதில் வந்து ஜீப் கார் வந்து ரெண்டுமே வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். ஏற இறங்க அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து அப்படியே வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பிளேஸ் வந்து டைமிங் பார்க்குறோமா? ஸோ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வந்து ஓப்பனில் இருக்கும். அப்புறம் மதியம் 2 to 6 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து பர்டிகுலராக வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து போய் அதோடய பியூட்டியை வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். பட் என்னோடய ப்ரிஃபர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏர்லி மார்னிங் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா இன்னுமே வந்து அழகாக இருக்கும் இந்த பிளேஸ். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. என்ன, நீங்கள் கூகுள் மேப்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ கூகுள் மேப்போட ஐடியும் வந்து கவிக்கண்ணம்மாவ்ளாக்ஸ் தான். ஸோ நீங்கள் அதுலேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் வந்து டெம்பிள் வந்து ரீச் ஆகிடுவோம். ஏன்னா போகிற வைபு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வாக் பண்ணணும் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே நினச்சி பாருங்கள். அந்த அளவுக்கு நான் வந்து என்ஜாய் பண்ணி வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஃபைனலாக நம்ம கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம். வெல்கம் டு ஜப்பாலி. ஜப்பாலி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ உங்களுக்கு என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியே வந்து நம்ம கோலெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது பைப் வந்து நல்லா இருந்துச்சு. இது தாங்க ஜப்பாலி. ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு கோயில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அந்தளவுக்கு இருக்குல்ல. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளம் வந்து இருக்குது. ஸோ இந்த குளத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் வியூ பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் வீடியோ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த குளத்தை வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே மேலேருந்து பாருங்கள், டடடடா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே பாருங்களேன், ஸ்டெப்ஸ்க்கு மேலே ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ என்னென்ட்டு நானும் வந்து பார்த்தா, அப்படி வந்து பார்த்தா இங்கே வந்து ஒரு பூஜைலாம் பண்ணுவாங்க போல் இருக்குது. அப்படியே பார்த்தா ஒரு குட்டி ஹனுமானும் இருக்கார், அவருக்கு ஒரு சல்யூட் போட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்துட்டோம். ஸோ மோஸ்ட்லி வந்து அங்கே நாங்கள் என்ன வந்து ஷாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியே வந்து ரெண்டு ஹனுமான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ ஈச் வந்து 20 ரூபீஸ். ஸோ வந்ததுக்கு வந்து தேங்காயையும் சாப்பிட்டுட்டு உள்ளே வந்து நமக்கு வந்து வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணலை, அதனால் வந்து என்னால் வந்து ஷோ பண்ண முடியல. பட் உள்ளே நமக்கு என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்க அப்படினா ஈச் பர்சனுக்கு வந்து 20 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. நான் என்ன காட் பண்ணிருக்கேன், யாரெல்லாம் காட்டுக்கோழியை வந்து பார்த்துருக்கீங்க? ஸோ பார்க்காதவங்க வந்து இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காட்டுக்கோழி தான். ஸோ நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு பறவை வந்து பறந்து கீழே விழுந்துச்சு. ஸோ என்னடான்னு பார்த்தா அது வந்து கோழி. ஸோ காட்டுக்கோழிலாம் வந்து நார்மலாகவே பறக்குமா? ஸோ அது வந்து எனக்கு வந்து போனப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கோழி வந்து நல்லா வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நாங்களும் என்னென்னமோ பண்ணோம். நாங்க இப்ப மூர் அப்படி குடிச்சிட்டு கீழே வந்து ஸ்டெப்ல இருந்து இறங்கிட்டு இருக்கோம். இப்ப மொத்தம் 6 பிளேஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஜப்பாலி வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் தான். ஹாய் மக்களே, ஸோ என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ராக்கெட் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுதுன்றத வந்து விஷ்ணு தான் இப்போ வந்து முன்னெடுத்து வந்து பண்ண போகிறாரு. ட்ரை பண்ணலாமா? திருப்பதிக்கு போனால் நீங்கள் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள், ஏன்னா ஒர்த் வாட்சிங். ஸோ அப்கமிங் சூன், டடா.